இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஏ பஸ் ரன்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 80 கிலோமீட்டர் பர் அவர் அண்ட் ரீச்சஸ் இஸ் டெஸ்டினேட்டட் வித் டிலே ஆஃப் 10 மினிட்ஸ். ஓகே, இஃப் இட் ஹேட் மூவ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 90 கிலோமீட்டர் இட் வுட் பி ரீச் அட் 8 மினிட் லேட். த ரைட் டைம் டு கம்ப்ளீட் த ஜேர்னி பை பஸ் இஸ், அதான் என்ன சொல்கிறாங்கன்னா 80 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் போகும்போது 10 நிமிஷம் டிலே ஆகிருக்கு, மைனஸில் போயிருக்கார். ஓகேங்களா, 10 மினிட்ஸ் டிலே. இதுவே 90 கிலோமீட்டர்ன்ற ஸ்பீடில் போனார்னா எவ்வளோ டிலே கொடுத்துருக்காங்க, 8 நிமிஷம் டிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஒரு 10 கிலோமீட்டருக்குமே ஒரு 10 கிலோமீட்டர் பர் அவர்ன்ற ஸ்பீடுக்குமே என்ன ஆகுது, 2 நிமிஷம் ப்ளஸ் ஆகுது. அதான் இயர்லியாக போகிறார், அதனால குறைஞ்சிக்கிட்டே வருது டிலே. சரிங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, He would have reached only 8 minutes delay. Okay, the right time to complete the journey by bus is right time. எங்கே கம்ப்ளீட் பண்ண, ரைட் டைம் கம்ப்ளீட் பண்ணோம்னா டிலேன்றது 8 நிமிஷத்துலேருந்து கூட்டணும். சரிங்களா, ஆப்ஷன் ஏ. இதான் கான்செப்டாக முடிச்சிட்டோமா நம்ம ஈஸியாக ஒரு இது இல்லாமல் நம்ம ஈஸியாகவே முடிச்சிட்டோம். நம்ம கான்செப்டாக பார்க்கவும் முடிஞ்சு, எப்படி 10 இதுக்கு வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடு எத்தனா 2 மணி தான் போகிறார் அவர். அதாவது 2 வந்து கூடுதலாக இந்த 2 நிமிஷம் டிலேன்றதை அவர் வந்து கம்மி பண்ணுறாரு, 8 நிமிஷம் டிலே மாற்றிட்டார். அப்போ இன்னும் அவர் வந்து 7 நிமிஷம் டிலே இருக்குது அவருக்கு, 8 நிமிஷம் தான் டிலே இருக்குது. சரிங்களா, அப்போது எவ்வளோ கேட்டிருக்காங்க அவங்க, கரெக்ட் டைமுக்கு போனோம்னா இந்த 8 நிமிஷம் டிலே வந்து அவர் ரெக்கவர் பண்ணணும். 8 நிமிஷம் டிலே ரெக்கவர் பண்ணால் அவர் என்ன பண்ணணும், இன்னும் 40 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 90ல 40 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணால் என்னவும் 130 கிலோமீட்டர் பர் அவர்ன்ற ஸ்பீடில் போயிருந்தாருன்னா கரெக்ட் டைமுக்கு போயிருப்பார். ஓகேங்களா,